இந்த வீடியோ தொடர்ந்து பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்ல போறேன். பினோமோ பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிள் இருக்கக்கூடிய இந்த ஆப்ல கூகுள் கோல்ட் ஆப்பிள் அண்ட் கரன்சி பேட் லைக் யூரோ யூஎஸ்டி இது எல்லாத்தையுமே அசுரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கறத கணிக்கிறது மூலமா 90% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரேடிங் வந்து நான் பண்றேன், சோ தட் அசுரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 700 ரூபீஸ்க்கு, அண்ட் எஸ் நான் நினைச்ச மாதிரி இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுல வின் பண்ணிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை என்னுடைய பேடிஎம் வாலெட் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 24 hours தான் நான் வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். இதோட மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 rupees, பட் நான் கொடுக்கற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெபாசிட் டபுள் ஆகும். அது 400 rupees டாப் பண்ணா அது 800 rupees கூட வரும். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போய் இந்த பினோ ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா 65,000 rupees worth உள்ள டெமோ அக்கௌண்ட் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கிடைக்கும். அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கறது எப்பவுமே வந்து ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் நீங்க எப்படி ட்ரேட் பண்ண போறீங்கன்றத பொறுத்தா. சோ ட்ரேட் வைஸ்லி அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போய் கண்டிப்பா பினோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஐ எம் அ பினோமிஸ்ட், ஆர் யூ? துபாயில் இருந்து வணக்கம் தெரிவித்துக் கொள்வது உங்கள் மணிமேகலை மற்றும் ஹுசைன். சோ இன்னைக்கு வந்து துபாயை சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு எங்க தெரியுமா வந்திருக்கோம்? சும்மா நைட் டைம்ல செம போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நான் சென்னையில மட்டும் நைட் டிரைவ் போக மாட்டோம். கரெக்ட். எங்க போனாலும் நைட் டிரைவ் போவோம். எங்க போனாலும் நைட் தான். எப்ப முழிப்போமோ அப்பதான் நாங்க முழிப்போம், எப்ப தூங்குவோமோ அப்பதான் நாங்க தூங்குவோம். அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஆமா. சோ இன்னைக்கு நாங்க வந்திருக்க கூடியது மரினா பீச். மரினா பீச் பெரிய வீல் ஜாயிண்ட் வீல் ஜாயிண்ட் வீல்லா இருக்குது. ஜாயிண்ட் வீலா ரோல் ஆகுது நைட்ல. ஆ சூப்பர் பா. துபாயில நைட் லைஃப் செமையா இருக்கும்னு சொன்னாங்கல, உண்மையிலேயே செம சூப்பரா இருக்கு. அந்த நைட் லைஃப் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு துபாய் நைட் லைஃப் வ்ளாக் ஆக இது இருக்க போகிறது. ஸோ மரினா பீச் வந்திருக்கோம். 1 by 1 நம்ம ஜாலி என்ஜாய் பண்றோம். பின்னாடி ஒரு ஜெயிண்ட் வீலு, அதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஜெயிண்ட் வீலு. இதுல வந்து ஏறி உக்காந்து ஃபுல்லா சுத்தி ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுமா. அவ்வளோ பெருசா இருக்கும். அது மேல அந்த டாப்ல போகும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் நினைக்கும் போதே ஒரு மாதிரி பயங்கர த்ரில்லிங்கா இருக்குல்ல சோட்டி. அது மத்தியானம் துபாய் வெயில்ல உச்சி வெயில மட்டும் ஒருத்தர் ஏறி உட்காந்து அந்த ஜெயிண்ட் வீல்ல மேல டாப்ல போனா ஹோல் துபாய் தெரியுமா சோட்டி? மேல போய் சென்டர்ல மேல பார்த்தா ஹோல் துபாய் தெரியும். ஓ, மேல போய் சென்டர்ல பார்த்தா துபாயே தெரியுமா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. ஆண்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? டிக்கெட் எடுக்கிற அண்ணா வந்து இங்கே சாப்பிட போயிட்டார் நினைக்கிறேன். ஆளக்கானும் பீச்சுக்கு அந்த பக்கம் தாண்டி அங்கே இருக்கு. ஸோ இந்த ஹோல் பீச் ஒரு மாதிரி வந்து பார்க்குறதுக்கே துபாயில் நைட் லைஃப் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நைட்டில் தான் முழுக்க முழுக்க எந்த பில்டிங் லைட் ஆஃபே ஆகிறது இல்லை, எல்லாம் முழிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. சோட்டி, நம்ம இருக்க வேண்டிய இடம் சென்னை கிடையாது, துபாய். நம்ம நைட்டில் அங்கே வந்து பேய் மாதிரி முழிச்சுட்டு இருப்போம், யாரும் அதிசயமாக கேட்பாங்க. பட் இங்கே வந்து ஆக்சுவலி எல்லாருமே அப்படி தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எங்களை சுற்றி எங்கள் பின்னாடி எப்படி அழகான ஒரு மாஸ் பில்டிங் பிக் பில்டிங் இருக்குது. தெரியுமா? இருக்கு. சே தெரிஞ்சு சொட்டி இங்க பாரு, ஏதோ கல்லுகளெல்லாம் வச்சிருக்காங்கடா. கல்லு இல்ல சொட்டி, அது அந்த லைட்ஸ்லாம் ஆன் ஆகும்ல, அந்த ஆன் ஆகும் போது இதுக்குள்ள யாரும் வந்துட கூடாதுன்றதுக்காக போட்டுருக்காங்க. ஓ, உள்ளுக்குள்ள போக கூடாது கல்லு வச்சிருக்காங்களா? ஆமா சொட்டி, ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி சொட்டி. எஸ் சொட்டி, நடுராத்திரில இந்த மாதிரி ஒரு பீச்ல நிக்கும் போது ஆமா மனசுல என்ன சொல்லி தோணுது சொடி? இந்த மாதிரி நைட் ஹேப்பனிங்கா நம்ம ஊரும் ஆயிடுச்சு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சொட்டி. அப்படியே ஃபீல் பண்றேன். ஆமா சொடி, இந்த மாதிரி நைட் டைம்ல கல கல கலன்னு எல்லாரும் சுத்தி இருந்தாங்கனா, அங்க பாரு இந்த அக்கா சுத்தி நிக்குது, அந்த அண்ணன் சுத்தி நிக்கறப்பல பைக்ல அந்த 2-wheelerல போய் நிக்கறாங்க.
அந்த வண்டி நான் ரெண்ட் எடுக்கிறேன் சோடி. நீங்க எல்லாரும் ஹுசைன் எங்க இருக்கான்னு தேடுற மாதிரி தான் நானும் இந்த போன்ல ஹுசைன் எங்க இருக்கான்னு தேடுறேன். ஆ கிடைச்சா கிடைச்சா கிடைச்சா. ஓ நோ. ஓகே. இதுக்காக தான் மாமலை நீ போன் வாங்குனியா? நான் ஃபிளாஷ் ஆன் பண்றேன். சோடி இப்ப தெரியற சோடி நீ. ஏய் எனக்கு தெரியும். சோடி இரு சோடி ஒரு 360 டிகிரி போறேன். 360 பேய் மாதிரி வந்து நிக்கிற நைட் டைம்ல நீ மாஸ் போஸ் குடுத்துனீங்கனா டியூரேஷன் வேஸ்ட் பண்ணாத. டியூரேஷன் வேஸ்ட் பண்ணாதயா? சரி மூஞ்சி பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு மாஸ் போஸ்ன்ற. யூ அதை விட கேவலமா இருக்கு. நான் 360 போயிடுறேன். டா 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 நான் போடுறேன் சுடி மியூசிக்க. ஒன்னு பிரச்சனை இல்ல சுடி. முன்னையெல்லாம் வச்சிக்கிட்டு ஒரு மாசான கேர்ள் எப்படி வாழ முடியும் சுடி? ஓ லோ ஆங்கிள். அந்த ஆமா சுடி. ஜெயின்ட் கொஞ்சம் லெஃப்ட் வா இல்ல கொஞ்சம் ரைட் வா. நீங்களே பாருங்க பயங்கரமான ஒரு சூப்பர் விஷயமா இருந்திருக்கும். பட் வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஆக்சுவலி பில்டிங். ஓ பில்டிங் தெரிஞ்சுன்னு பில்டிங் பக்கத்துலேயே போயிட்டேனா? எவ்வளோ பெருசாக இருக்க போகிறேன். அது மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டுறோம் சோட்டி. உசைன் மணிமேகலை சேனல் ஆஃபீஸ்க்கு வாழைக்கு ஆள் கிடையாது. நீ துபாய் வந்துட்டு அரபிக்லாம் லாங்குவேஜ் எல்லாம் பேசாது. வாழைக்கு கிடையாது இது வேலைக்கு. இம்புட்டு பெரிய பில்டிங்ல ஒரு ஹை ரைஸ் நமக்கு வேணும் சோட்டி. பெரிய ஹை ரைஸா வேணும் சோட்டி. சூப்பர் சேடி. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 16 17 மாதிரி வேணும் சோட்டி. 16 17 மாதிரி ஆளுக்கு ஒரு ஆளு வச்சு ஒரு ஃப்ளோர்ல ஆளு வச்சு வேலை செய்வீங்க. வச்சு பண்றோம். ஓகே. இது மாதிரி ஒரு பீச் நம்ம உருவாக்குறோம். நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இது மாதிரி ஒரு பிரைவேட் பீச் ஒன்னு நம்ம உருவாக்குறோம் சோட்டி. அந்த பீச்ல இதே மாதிரி தான் புஸ்க் புஸ்க்னு வந்து அழ வந்து போகும். இங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் போதுமா இல்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேணுமா? இல்ல இந்த துபாய் நைட் லைஃப் vlogல வந்துட்டு நாங்க ஒரு உறுதிமொழி எடுத்துறோம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதுல இதே மாதிரி ஒரு புக்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் பீச் என்ன சொல்லுவாங்க இந்த பீச்சை ஒரு ரெடிமேட் பீச் ஒன்று நாங்கள் உருவாக்குறோம். பக்கா பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம் மாஸ் பண்ணுறோம். சரி நாங்கள் வாங்க டாலிங்ஸ் நம்ம அடுத்து எதாவது பார்க்க போயிடலாம். ஓகே. எவ்வளோ கட்டியிருக்காங்க இந்த ஒவ்வொரு பில்டிங்கையும் கட்டுறதுக்கு எவ்வளவு நாளாக இருக்கும். எம்பிட்டு வருஷமாக இருக்கும். லைனாக கட்டியிருக்காங்க அப்பா. ஏய் 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 துபாய் பைத்தியம். எங்கே ஃபர்ஸ்ட் நடந்து போயிட்டுருக்கான் எங்கே போயிட்டுருக்கான்னு தெரியல. ஏய் எங்கே போகிற? ஆ அங்கே போயினுக்கிறான். ஏய் யோ கப்பல் இங்கே வா. சரி நீ கை காமிச்சு எடுத்துட்டு வந்தது நடு பீச்ல யாரோ மாட்டிட்டு இருக்கா ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்பாங்கல்ல ஹெல்ப் மாதிரி ஹெல்ப் மாதிரி இருக்குது. இப்ப நீ கை காட்டுறது அவங்க காப்பாத்த வர போறேன்னு வந்துட்டு போறாங்க சோட்டி. எப்ப அந்த கப்பல் நம்ம கூப்பிட்டு வரலையோ எப்ப நம்ம அந்த கப்பல் மதிக்கலையோ இதே துபாயில உடனே அந்த கப்பல் வாங்கணும்னு அத டென்ஷன் ஆயிரும். நானு இந்த நாள் அந்த துபாய் கப்பல்ல குறிச்சு வச்சுக்க சொல்லு. ஓகே. கூடிய விரைவில் ஒரு துபாயில ஒரு கப்பலை வாங்கி இதே மாதிரி ஒரு கடலை உருவாக்கி அந்த கடல இந்த மணிமேகலை இந்த ஹுசைனும் போவாங்களா? பண்ணிக்க மைக்கை துபாயில சுத்தினா அந்த மாதிரிலாம் நியூஸ் மாதிரி எதனா பேசணும் போல. ஆமாம் கப்பலுங்கிறோம் தெரியல. இந்த மணிமேகலைக்கு இந்த பீச்சில் கப்பல் கொடுக்கல. அந்த கப்பல் பயப்புள்ள ஒன்றும் பெருசாக வர மாதிரி தெரில.
அதனால ஃப்ரண்ட்ல போயிட்டு ஏதாவது சோச்சி சாப்பிட்றது இடம் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். முன்னாடி கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே அஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் இப்போ. ஏ, இது வரைக்கும் எத்தனை முறை இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் பார்த்துருப்போம், ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கொடுத்துன்னு பிடிங்கிடுவாங்களே ஒரு டெக்னிக்கு. அந்த டெக்னிக் இங்கே பண்ணுறவங்களை பிடிச்சிட்டாங்க, இன்னும் பண்ண போகிறாங்க. இப்போ விட போகிறது கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து அவங்க கையில் ஐஸ்கிரீம் கொடுக்காம இவங்க ஏமாத்திருக்கலாம், ஆனால் மணிமேகலையை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாது. இப்போ அந்த ஐஸ்கிரீம் காரனுக்கு ஜோக் கொடுத்து நானே வந்து அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கலை என்ற பேர் துபாய் மணிமேகலை இல்லை. எனக்கே ஜோக் குடுக்குறாங்க. ஏய், அந்த பெல்ல தட்டி விட்டு அவரே குத்துருவாரு. சோடி பிஞ்சிருச்சு, சோடி பிஞ்சு போன ஐஸ்கிரீம் எனக்கு. அது அது மேல வச்சிரு. தேங்க் யூ. நானும் பாத்து நிக்கிறேன். கோங்க ஐஸ்கிரீம். தேங்க் யூ. திஸ் பாய் இஸ் நோ கோமன். இது மட்டும் தான். தேங்க் யூ. எனக்கு அண்ணா தான் வந்தாருனா மிக்ஸ் பண்ணி குடுறேன்டாப்ல. அவர் ஐஸ்கிரீமை மிக்ஸ் பண்றாரு. இதல ஜெய்க்கணும் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஏய் ஏய் தேங்க் யூ. புடு 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 புடு. எனக்கு பயமா இருக்கு. கீழ கீழ ஊந்துற போ. டபால் இழுத்துரு. ஓகே. புடு புடு புடு. சோடி கிளவரா விளையாடு சோடி. சோடி வயித்துல குத்துறாரு சோடி கோண வெச்சி. என்ன விளையாட்டா போச்சா உனக்கு? பேசறதுக்கு இங்க பாத்தல்ல இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம்டா உனக்கு. ஓ தேங்க் யூ. வா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. கல 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 இதோ. எஸ் ஐஸ்கிரீம் குடுக்குறன்ற பேர்ல நாலஞ்சு குத்து குத்திட்டாப்ல வயித்துல. இந்த கோன் வச்சு பக்கு பக்கு பக்குன்னு குத்திட்டு சுட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம மாஸ் என்ன, நம்ம குடிக்கிற ஜூஸ் என்னன்னு அவருக்கு தெரியல. அதான் ஒரு மடிச்சு விட்டுலாம் சுட்டி. இப்படி ஆயிட்டே அது தெரியல சுட்டி. சுட்டி மறுபடியும் சொல்றேன், நம்ம மாஸ் என்ன, நம்ம குடிக்கிற ஜூஸ் என்னன்னு இவருக்கு இப்ப தெரிஞ்சவனு சுட்டி. மெதுவாக ஆள் தரணும். இப்ப இந்த ஐஸ்கிரீம் நான் எப்படி ஒரு ஜோக் குடுக்குறேன் மட்டும் பாருங்க. அதுகிட்ட தெரியுது. ஓகே, இங்க ஏதோ ஃப்ளைட் நிக்க விட்டுருக்காங்க. ஃப்ளைனவும் ஏதோ போட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்த ஃப்ளைட்ல மேல எங்கயாவது கூட்டி போறாங்களா? ஃப்ளைட்ல ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரா? யா, ஐ நோ வெரி வெல், பட் ஸ்டில்
என்னன்னு போயிட்டு நம்ம விசாரிப்போம். ஸோ டிக்கெட் எதுவும் எடுக்கணுமா? வா, பிரியாணி நிற்கிறது ஆக்சுவலி கேட்டோம். அது வந்து உள்ளே ஏறி உக்காந்தா ஏதோ கிளாஸ் மாதிரி கொடுப்பாங்க, அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், 7 minutes அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோ திரிகாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நாங்கள் கண்ணில் மாட்டிப்போம். நாங்கள் பறக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நாங்கள் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்றதால அதை நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த லொக்கேஷன் இப்போ நம்ம போகிறோம். ஓகே, ஆக்சுவலி ஹேட் டின்னர். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஆக்சுவலி கேபை நோக்கி போனோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணது டாஸ்க்கு கிடையாது, இந்த கேபு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த தேடி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஆமாம், ஊரில் எங்கே இறங்கினாலும் டாக்ஸி கிடைக்க கிடைக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. பட் நாங்கள் கிளம்பி ரோட்டுக்கு வரும்போது மட்டும் எந்த டாக்ஸியும் வர மாட்டேங்குது, இன்ன கணக்குன்னு ஒன்றும் பொருள். பட் திஸ் நைட் லைஃப் ஆஃப் துபாய் இஸ் வெரி வெரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். செம்ம ஜாலியாக இருக்குப்பா. இங்கே பாருங்க, ஃப்ளாஷ் அடிக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நைட்டு. இப்போ நம்ம போயிட்டு கேபு தர்ற டாஸ்க்கு கூட இறங்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, திரும்ப அதே இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். தூக்க கலக்கத்தை என்ன பண்ணிட்டேன், சோச்சி சாப்பிட்டு கிளம்பி வரும்போது ஹேண்ட்பேக் விட்டு வந்துட்டேன். அப்போ அந்த இடத்துல ஹேண்ட்பேக் இருக்கா இல்லைன்னு கூட எனக்கு தெரியலப்பா. ஹேண்ட்பேக் மிஸ்ஸிங் மொமெண்ட் இன் துபாய். அது எடுத்துன்னு போனாங்கனாலும் அதில் ஒன்றும் இருக்காது, அதே ஒரு கேஷுவல் ஜஸ்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் தான். ரெண்டு மேக்கப் ஐட்டம் இருக்குது, அவ்வளோதான். யூஸ்வலாக நான் மேக்கப்பும் அதிகமாக போடுறது இல்லைன்றது தான் எனக்கு ஒரு பெரிய தெரிஞ்சு சொல்லிட்டு. அங்கே பாரு, லைட் லேட் ஆனால் அங்கே லைட் சைட் லைட் ஏய் என்ற ஹேண்ட்பேக் கட்டிச்சு. யாரும் மதிக்கல, சும்மா அங்கே எங்கே வச்சுருந்தேன் அங்கே தான் கிடக்குது. அது இல்லை, எனக்கு என்ன தெரியுமா விஷயம், ஹேண்ட்பேக்கை தொலைச்சாலும் நான் இந்தியாவில் தான் தொலைப்பேன் தவிர மற்ற நாட்டில் தொலைக்க மாட்டேன்டா. இதெல்லாம் குறிக்கோள், சூப்பர். என்ன ஒரு சபதம் எடுத்து வச்சிருக்கா பாரு. நான் நினச்ச மாதிரியே என் ஹேண்ட்பேக்கை ஒரு ரூபாயும் சீண்டலை, பத்திரமா எனக்கு கிடச்சிருச்சு. எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கேப் 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 கேப், என்ன ஒரு அதிசயம். நாங்கள் புக் பண்ணி கேபுக்கு வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டுருப்போம் எப்போவுமே. துபாய் வந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பட் இப்போ நாங்கள் போகிற வழியிலேயே அந்த கேப் பண்ணால் நிறுத்தி எங்ககிட்ட உங்களுக்கு வண்டி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்ம மூச்சை பார்க்கும்போது திருவிழாவில் காணாமல் போன குழந்தைங்க மாதிரி முழிச்சுட்டு இருந்துருவோம்னு நினைக்கிறேன். அதனால் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்சி வேணுமான்னு கேட்டார். அம்மன்னே ப்ளீஸ் ஐசி எங்களை கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து வி ஆர் ஆன் தி வே டு அவர் ஓ லைட்டிங் ஆமாம் ஆன் தி வே டு எங்களோட ரூம். சரி, அதுக்கே உங்கள் மூஞ்சி ஏன் இப்படி கொடூரமாக மாறிச்சு? அது ஐ தாட் இட்ஸ் அ க்யூட் எக்ஸ்பிரஷன். க்யூட் எக்ஸ்பிரஷன் யா, துபாயாக இருக்குன்னு பார்க்குறேன். நம்ம ஊரில் தான் தூரம் வெளியே தள்ளிக்கணும். இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம், மேக்கப்பை கலைக்கிறோம், க்யூட்டாக மாறுறோம். ஓகே, ஆன் தி வெயிட் ரூம். ரூமுக்கு வந்தாச்சு. ஆஹா, நான் பேசுகிறது எல்லா ரூமில் இருக்கவங்களுக்கும் கேட்கும் போல இருக்குது இல்லை. வி ஆர் பேக். நைட் லைஃப்ன்றது ஒரு பெரிய லைஃப்பா இங்கே. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்து விட்டது அப்படின்றதால நாங்கள் இம்மீடியட்டாக வந்து இங்கே வந்துட்டோம். ரூம் வந்துருச்சு, நீங்கள் உள்ள கதை திறக்கலாம் மிஸ்டர் ஹுசைன். அந்த ரூம்க்குள்ள வந்த வர ஏசியை போட்டு பயங்கரமாக சாவடிப்பாங்க. அவ்வளோ ஏசி வச்சுருக்காங்க, என்ன எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப குழப்பமாக போயிட்டுருக்கேன். அண்ட் எஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய இடங்கள் கூட சுத்தலாம், பட் வந்ததுலேருந்து ஒரே டயர்ட் 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 மோட்லேயே போயிட்டுருக்கா, அதனால அப்படி இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு சொட்டியானா, சூப்பர் ஜாலியாக இருந்தது. வந்துச்சு ஃபுல் டயர்ட், ஆனால் ஃபுல்லாக சுற்றி டயர்ட் ஆகிட்டோம். கால்லாம் பயமாக வலிக்குது, ஏன்னா அந்த மாதிரி ரவுண்டிங் சிங்கிங் ஃபுல்லாக. ஆமாம், நைட்டு வந்து இப்போ நைட் லைஃப் போன பண்ணதுக்கு முன்னாடி வந்து காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சுற்றி தான் இருந்தோம் பயங்கரமாக அப்படின்றதுனால செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ டயர்டுக்கு அப்படியே பெட்டில் போட்டு தூங்க உடனே இம்மிட்ட தூக்கம் வந்துடும். ஸோ நாங்கள் போய் தூங்குறோம். குட் நைட், மறுபடியும் தொடர்ந்து அடுத்த விளாக்ஸில் பார்க்கலாம். ஓகே, குட் நைட் ஃப்ரம் துபாய் ஹுசைன் அண்ட் துபாய் மணிமேகலை. ஹாய் டார்லிங்ஸ். பை டார்லிங்ஸ். புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுட்டு வாங்க. ஹாய் டார்லிங்ஸ். பை டார்லிங்ஸ்.